சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வளரும். கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. விவசாய மக்களே, விவசாய நண்பர்களே, நேயர்களே, எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு புதுமையான ஒரு தகவலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா வந்து விதை வந்து போடுறதுக்கு வந்து ஒரு கருவி ஒன்று இருக்குதுங்க. அது வந்து நம்முடைய வகைகள், அதனுடைய எப்படி பயன்படுது இதெல்லாங்கிறதையும் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதான் அந்த மிஷின் பற்றி எல்லாமே வந்து பின்னாடி தகவல் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தொடர்ந்து இந்த மாதிரி வந்து புது புது அப்டேட்ஸ் இந்த மிஷினை பற்றி நிறைய நம்ம கொடுக்கிருக்கிறோம். அதனால் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. மீண்டும் மலரும் சேனலில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு விவசாய நண்பர்களுக்கு நேயர்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக வந்து இந்த கருவி அமைஞ்சிருக்குதுங்க. மெயினாக வந்து ஆள் கூலி குறைக்கிறதுக்காக வந்து இந்த கருவி வந்து பயன்பட்டுருக்குதுங்க. ரொம்ப அட்வான்ஸ் வந்து எல்லாமே வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொன்றா ஒவ்வொரு பகுதி பகுதியாக நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ கொடுப்பேன். தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து பயனுள்ள தகவலாக இருக்குங்க. வணக்கம். உங்களுடைய ஆதரவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய ஆதரவு மேலும் மேலும் இருக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம். எங்களுடைய சப்போர்ட்டு விவசாயிகளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு செய்ய முடியுமோ அதை வல்லுவன குரோ சார்பாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வேலையில் சுலோ பண்ண எளிமையாக்குறதுக்கு உங்களுடைய வேலைகள் அவங்க வந்து அவங்களே செய்கிற மாதிரி விவசாயிகள் அவங்களுடைய வேலையை அவங்களே செய்கிற மாதிரி எளிமையாக்குறதுக்கான கண்டுபிடிப்புகள் வந்து மேலும் மேலும் தொடரும். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவுக்கும் மிக்க நன்றி. நம்ம கம்பெனி ஆரம்பித்து இப்போ 3 வருஷம் ஆச்சு. ஓகேங்களா, படிப்படியாக நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். நான் இப்போ நம்ம மிஷினை பற்றி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வல்லுவன் அக்ரோவோட விதையும் உரமும் போடுற மிஷின். மாடல் நம்பர் வந்து VAM 7822. இது ப்ளூ கலர் பெட்டியில் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து வல்லுவன் அக்ரோவோட விதை மட்டும் போடக்கூடிய மிஷினு. இது VAM 12H2 மாடல் நம்பர். இது வல்லுவன் அக்ரோவோட விதை மட்டும் போடக்கூடியது. 16B அதாவது 16 பல்லு உள்ளக்கூடியது. 16H2 மாடல், மாடல் நம்பர் VAM 16H2. ஓகே, உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறையா டீலர்ஸ் அண்டு கஸ்டமர்ஸு எல்லாருமே கேட்டிங்க ஃபோனில், ஏன் எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நேரில் வரமாட்டிங்களா அப்படின்ட்டு. உங்களுக்காக தான் முக்கியமாக வந்திருக்கேன். நான் வெங்கடேஷ், வல்லுவன் அக்ரோ சேல்ஸ் மேனேஜர் ஃப்ரம் தேனி. இப்போ சரவணன் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருமே சொல்லியிருப்பாப்பில் எல்லா விஷயத்தையும். ஸோ உங்ககிட்ட நான் நேரடியாக பேசணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவுக்கு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் தான், நீங்கள் பார்க்காத மிஷினும் இல்லை, நீங்கள் இருக்கிறது தான். சில அப்டேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், சில இன்னோவேஷனாக நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தெரியறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம 7A2 விதை அண்ட் அடி உரம் போடுறது. இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அடி உரம் ப்ளஸ்ஸு விதை ரெண்டுமே இந்த மிஷினில் போட்டுக்கலாம். இதோட மாடல் நம்பர் 7A2. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு. அதுக்கான அசசரிஸ் இது. இது வந்து உரம் போடுற மிஷின், உரம் போடுற பாக்ஸு, அது விதை போடுற பாக்ஸ். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற 12H2, அதாவது 12 நாசில் உள்ளது. இதில் என்ன இன்னோவேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எதுக்கு இந்த வீடியோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஸ்பெஷல் டிஸ்க்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கோம். என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோனில் கேட்குறவங்களுக்கும் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா உளுந்து அதுக்கு மேல்பட்டது போடலான்னு நம்ம சொல்லியிருந்தோம், அது உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா எக்ஸ்ட்ரா அடுத்த லெவலுக்கு போயிருக்கோம். என்னென்னா உளுந்துக்கு கீழே, அதாவது உளுந்துக்கு மேலேது நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நிறையா போட்டிருக்கீங்க, அதுக்கான ஃபீட்பேக்கு உங்கள் ஆதரவுக்கு எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். ஓகே, பட் உங்களுக்கு கீழே, அதாவது உளுந்துக்கு கீழே என்னென்னா சிறுதானியங்கள், எல்லா சிறுதானியங்களும் கீரையிலேருந்து நம்ம கேழ்வரகு, எள்ளு, முள்ளங்கி, வெங்காயம், அதுக்கு நிறையா இன்னும் நிறையா இருக்குது, நிறையா மாவட்டத்தில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக என்னென்னா நிறையா அவங்க சஜஸ்ட் பண்ணதுனால இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரி பீஸு இது வரைக்கும் இந்தியாவில் இதுமாரி யார்ட்டையுமே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து
எக்ஸ்பெஷலி சீடர் மிஷின் மட்டும்தான் பண்ணுறோம். மற்ற அக்ரோ மாரி ஒரு 11 மிஷின் 20 மிஷின் வச்சுக்கிட்டு நம்ம கொடுக்கல. நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீடர் மிஷினில் என்னென்ன இன்னோவேட்டிவ் கொண்டு வர முடியும் அதை மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கனால தான் எங்களால் இவ்வளோ பண்ண முடியுது. விவசாயிகளுக்கும் உபயோகப்படுத்தணும் உபயோகப்படணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அடுத்தடுத்த இதை நம்ம உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இதை வச்சு நீங்கள் அப்படின்னு இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு விதையிலேருந்து பெருவிதைகள் எது வேணாலும் நீங்கள் போடலாம். ஸோ மிஷின் வாங்கிட்டாலே எந்த விதை வேணாலும் நீங்கள் போடலாம். அதுக்கான இது உங்களுக்கு ஃபோன் கால்ஸ்லேயோ வீடியோ கால்ஸ்லேயோ நாங்கள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் தெரியாதது. ஓகேங்களா? இது வந்து 12H2. இதே இது இன்னொன்று புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 பீக்கு. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 12 பீக்கு தான் இருக்கும். நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க 5.5 இன்ச்சு மினிமத்துலேருந்து 5 அடி வரைக்கும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம் முன்னாடி வீடியோவில். இப்போ வந்து புதுசாக இது இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், 12H2க்கு போய் 16H2க்கு போயிருக்கோம். டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னா 16 விதை போடுறது. இதில் 12 பீக்கு இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் 16 விதை போடுற பீக் இருக்கிறனால என்னென்னா இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு கிடைக்கும் உங்களுக்கு. இதுலேருந்து விதையிலேருந்து இன்னொரு விதைக்கு இடப்பட்ட தூரம் 5.5 இன்ச்சு. இதில் பார்த்தீங்கன்னா விதையிலேருந்து இன்னொரு விதை இடப்பட்ட தூரம் 4 இன்ச்சில் உங்களுக்கு கிடைக்கும். 4 இன்ச்சில் கிடைக்கும் போது நீங்கள் 5.5 இன்ச்சுக்கு கம்மியாக, அதாவது 4 இன்ச்சுங்கும் போது 10 சென்டிமீட்டர். ஸோ 10 சென்டிமீட்டருக்கு குறைச்சலாக என்னென்ன நீங்கள் விதை போடணுமோ எல்லாமே இதில் போட்டுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இதை நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன ஸ்பெஷல்டிஸ்க்கு இதுலேயும் நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். பண்ணும்போது உங்களுக்கு சிறு விதைகள்லேருந்து பெரிய விதைகள் எல்லாமே நீங்கள் இதில் போட்டுக்கலாங்கிறத இது மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மூணுத்தையுமே உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வந்து நம்ம வந்து வள்ளுவன் அக்ரோ மிஷினரிஸ், வள்ளுவன் வேளாண் கருவிகள்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம் அதுக்கு பேர். இதில் சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வள்ளுவன்கிற பேரை யூஸ் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா ஒரு ஹோண்டா கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு எழுத்து மட்டும் மாற்றிடுவாங்க, மாற்றிட்டு அது ஹோண்டான்னு சொல்லி, ஏன்னா படிக்கிறவங்க ஹோண்டான்னு தான் படிப்பாங்க இல்லைங்களா. அது நம்மளுக்கு பழக்கப்பட்டது, நம்ம மைண்டுக்கு செட்டான ஒன்று. அதுமாதிரி நம்ம வள்ளுவன்கிற பேரை நம்ம கொஞ்சம் இதாக பண்ணிட்டோம், ஃபார்மர்ஸ்க்கு நிறையா ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க டூப்ளிகேட் மிஷினில் வள்ளுவன்கிறது சில இதை போட்டு அதுக்கான குரலை போட்டு லெஃப்ட் சைடில் வேறு ஏதோ அவங்க கம்பெனியை போட்டு இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஃபார்மர்ஸ் அதாவது விவசாயிகளை ஏமாத்துகிற மாதிரி சில விஷயம் பண்ணிட்டுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பெரிய கார்ப்பரேட் லெவலில் மல்டி மில்லினியர் பண்ணுற இதில் அவங்க பண்ணுறாங்கன்னா அது நியாயம். பட்டு நம்ம விவசாயிங்க இந்திய லெவலில் எப்படி இருக்காங்கன்னு, நாங்களும் ஒரு விவசாயி, எங்கள் குடும்பமும் விவசாய குடும்பம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ஸோ இதை நம்ம உங்களுக்கு முக்கியமாக தெரியப்படுத்தணுங்கிறது என்னோடய ஆசை. உங்களுக்கு ஒரு தரமான மிஷின் விற்றதுக்கு அப்புறமும் உங்களுக்கு காண்டாக்டில் இருக்கணும், உங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் எல்லாம் கிடைக்கணும்னா அது வள்ளுவன் அக்ரோ மிஷினருக்கு மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் வந்து நம்ம சொல்கிற விலையை விட ஒரு 1000 ரூபா 500 ரூபா கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதை வாங்குவீங்க, வாங்கலாம், பிரச்சனை கிடையாது. வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது. என்னென்னா அவங்கக்கிட்ட ஸ்பேர்ஸ் கிடைக்காது, அவங்க இந்த வேலை இல்லை, அவங்களுக்கு 11வது வேலை முடிஞ்சு 12வது வேலை இந்த வேலை பண்ணுறதுனால நீங்கள் யாருன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இல்லை, ஏன்னா நாங்கள் ஒரு 3 வருஷம் சக்ஸஸுக்கு காரணம் உங்களோட ஆதரவு. உங்களோட ஆதரவு எப்போ கிடைக்கும்னா நாங்கள் வந்து உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸில் இருக்கிறதுனால தான் அதெல்லாம் பண்ண முடியுது. ஸோ இந்த இது உங்களுக்கு கடைசி வரைக்கும் நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். உங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களோ எந்த இது 24/7 எப்போ கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான ஆதரவு எல்லாமே நாங்கள் கொடுப்போம். என்னென்னா நம்ம மிஷினை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க சான்ஸ் இருக்குது. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா எங்கள் விசிட்டிங் கார்டு, நிறைய வெப்சைட்டு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, நம்ம வெப்சைட் சேனலு எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்கள் நம்பர் எல்லாமே கிடைக்கும். நம்ம வள்ளுவன் அக்ரோவோட மிஷின் வந்து 7A2 இந்த மாதிரி கலரில் தான் வரும். 12H2 அந்த மாதிரி பச்சை கலரில் தான் வரும். 16H2 அந்த பச்சை கலர் கலரில் தான் வரும்.
ஓகேங்களா. ஸோ அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட மிஷின் வந்து மேலே பார்த்தீங்கன்னா பார் கோடு கொடுத்துருப்போம், ரெண்டாவது ஹாலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும், மூணாவது பார்த்தீங்கன்னா அழிக்க முடியாத வள்ளுவன் அக்ரோ பேட்ச் லோகோ இதில் இருக்கும். ஸோ இதை மூணுத்தையும் பார்த்து வாங்குங்க தயவுசெய்து. என்னோடய உழவல் பெருமக்களுக்கு இதுதான் என்னோடய தாழ்மையான கருத்து. போலிகளை கன்று ஏமாறாதீர்கள். வள்ளுவன் அக்ரோ எப்போதுமே உங்களுக்காக சேவை செய்யறதுக்கு நாங்கள் எப்போதுமே ரெடியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். அடுத்தபடியாக இதுக்கான செய்முறை விளக்கம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு செயல்படுத்துவோம். அதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.